வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. மோட்டோரோலாவின் E40, இதை எளிமையாக சொல்ல போனால் கம்மி விலைக்கு தங்கம் அப்படி சொல்லிக்கலாம். ஏன்னா பட்ஜெட் ரேட்டுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்குறாங்க. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இதில் பிடிக்கலை, மீது எல்லாமே இந்த ஃபோனில் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி என்ன தான் இந்த ஃபோனில் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். ஃபுல்லாக பாருங்கள். ரேட்டு பார்த்தீங்கன்னா 9500 ரூபாய் தான் போட்டிருக்காங்க. அதாவது 10000 ரூபாய் பட்ஜெட்டில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறவங்களுக்கு, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 8 மாதமாக லாஸ்ட் 8 மந்த்ஸாக மோட்டோரோலா பல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஆர்என்டி டிபார்ட்மெண்ட் வந்து கரெக்டாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. நிறைய நல்ல ஸ்மார்ட் ஃபோன் கம்மி பட்ஜெட்டில் தராங்க, அது ஒரு பாசிட்டிவான விஷயம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கம்மி ரேட்டில் தான் இருக்குது. என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுப்போம், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும், யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கூடவே பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு டான் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு இந்த மோட்டோ E40 அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது டாப்பில் உங்களுக்கு ஃபோன் தந்திருக்காங்க. ஃபோன் வித் கேஸோடு வருது. இப்போதைக்கு இந்த ஃபோனை ஒதுக்கி வச்சிடலாம். இதை தவிர யூசர் மேனுவல் இருக்குது பாக்ஸுக்குள்ளாடி. சிம் எஜெக்டர் வருது, அப்புறம் டேட்டா கேபிள், சார்ஜிங் அடாப்டர், இவ்வளோதான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அப்புறம் ஸ்க்ரீன் கார்டு எதுவும் இல்லை, அவ்வளோதான். ஸ்க்ரீன் கார்டும் சேர்த்து வந்துச்சுன்னா எல்லாமே ஒரு ஃபுல் பேக்கேஜாக திருப்திகரமாக இருக்கும். அன்பாக்சிங் ஓவர் நண்பா. இனி உங்களுக்கு ஃபோனில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கரை இலக்கி காமிக்கிறேன், எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட் லுக்கு நண்பா, பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் வரும்போது, அதாவது 10000 ரூபாய்க்கு கீழே ரிலீஸ் ஆகும்போது டெஸ்டிங்க்காக ஒரு 5 நாள் தான் ஒதுக்குவேன். இப்போ பெரிய பட்ஜெட்டில் போகும்போது ஒரு 2 வாரம் 3 வாரம் சம்டைம்ஸ் வந்து 1 மாதம் வரைக்கும் பயன்படுத்தினதுக்கப்புறம் தான் ரிவ்யூ பண்ணுவேன். ஏன்னா இது வந்து பட்ஜெட் ரேட் வரதுனால ஓரளவுக்கு நம்ம ஒரு 3 நாளில் எல்லா விஷயமே கெஸ் பண்ணிடலாம். ஒரு 5 நாள் தாராளம் போதும். இதில் நான் வந்து ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ், அப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி இருக்குது, என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குங்கிறத நான் ஃபஸ்ட்டு ஃபியூச்சரை பற்றி சொல்கிறேன். அதுக்கப்புறமா எல்லாமே பார்த்துக்கலாம். ஃபுல்லாக பாருங்கள், வித் சாம்பிளோட இருக்குது. நண்பா, இனி இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய மெயினான விஷயங்கள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுப்போம். பேக் சைடாக பாருங்கள். சிலர் வந்து கேமரா பிரியர்களாக இருப்பாங்க, அவங்கள பொறுத்த மட்டும் இங்கே பாருங்கள். 3 கேமரா இருக்குது, 3x கேமரா, மெயின் கேமரா, ப்ரைமரி கேமரா, உங்களுக்கு 48 MP தந்திருக்காங்க. அப்புறம் டெப்த்துக்காக இன்னொரு 2 MP கேமரா தந்திருக்காங்க, மேக்ரோ ஆப்ஜெக்ட் எடுக்கிறதுக்காக, சின்ன சின்ன விஷயங்களை கேப்சர் பண்ணுறதுக்காக 2 MP அதாவது மேக்ரோ லென்ஸ் தந்திருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் செல்ஃபி எடுக்கிறதுக்காக 8 MP கேமரா தந்திருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட் கேமரா பொறுத்த மட்டும் பெரிய அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பேக் பரவாயில்ல, பேக் இந்த பட்ஜெட்டுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா மோட்டோரோலா அவங்க லோகோ தான் தனித்துவமாக இருக்கும். ஏன்னா ஆப்பிளுக்கு வந்து பேக் சைடில் ஆப்பிளோட ஐக்கான் இருக்கும். இவங்கள பொறுத்த மட்டும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குல்ல, அந்த ஏரியாவில் கொண்டு லோகோவை ப்ளேஸ் பண்ணுவாங்க. விவோ உங்களுக்கு தெரியும், அவங்க இன்னொரு ஆங்கிளில் பார்த்துருப்பாங்க, கரெக்டான இடங்களில் லோகோவை ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வர ஏரியாவில் எம் மோட்டோரோலாவோட ஸ்டார்டிங் லெட்டர் அந்த லோகோ மேக்ஸிமம் இவங்க ஃபோனில் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இவங்க பண்ணியிருக்காங்க. அது ஒரு தனித்துவமான ஒரு லுக்கை கொடுக்குது, யூனிக்கான ஒரு லுக், சிறப்பாக இருக்குது. இதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரெண்டில் வந்துட்டிங்கன்னா டிஸ்பிளே பாருங்கள், 6.5 இன்ச்சில் HD+ டிஸ்பிளே தான், IPS டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 4GB ரேம் தந்திருக்காங்க, 64GB ஸ்டோரேஜ். அப்புறம் ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கடுப்பை ஏற்படுத்துது, யூனிசாக் T700 ப்ராசஸர் பயன்படுத்திருக்காங்க. எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க இதை தவிர. அப்புறம் ஆண்ட்ராய்ட் 11 OS லோட் பண்ணியிருக்காங்க, இது தனித்துவமாக இருக்குது. ஏன்னா ஸ்டாக் ரோம் யூஸ் பண்ணுற அந்த ஃபீல் தான் வருது, அதாவது ஃப்ரெஷ்ஷாக OS-ஐ யூஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் மார்க்கெட்டில் போய், மார்க்கெட்டில் நண்பா ஃபார்மிங் பண்ணக்கூடிய இடங்களில், வெஜிடபிள் ஃபார்மிங் பண்ணக்கூடிய இடங்களில் போய் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வெஜிடபிளை பறித்தா எப்படி இருக்குமோ, ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அந்த டைம் மீனை பிடிக்கிறீங்கன்னு வச்சுப்போம், கடலில் போய் இல்லைனா வாய்க்காலில் போய் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. ஏன்னா டைரெக்டாக கூகுள்கிட்டேருந்து வாய்ஸை எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் அதே வாய்ஸை தான் லோட் பண்ணி அந்த மாதிரி தான் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்குது. லாக்கெட்டெல்லாம் போட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோலாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஃப்ரெஷ் வாய்ஸை யூஸ் பண்ணுற அந்த ஃபீல் கொடுக்குது, தாறுமாறாக இருக்குது. இதில் வந்து தேவையில்லாமல் அப்ளிகேஷன் எதுவும் லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு. சில ப்ராண்டை பொறுத்த மட்டும் எல்லாமே ஜங்க் அப்ளிகேஷன் நிறைய நம்ம ஃபோனில் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் இவங்க இல்லை.
சாம்சங் மாதிரி சாம்சங் அவங்க ஆப் லோட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் லேசாக ப்ரொடெக்ஷன் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அந்த மாதிரி அப்ளிகேஷன் லோட் பண்ணுறதும் இல்லை, அதனால் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது ஃபோனு. அதுக்கப்புறம் 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க, அதாவது 10,000 ரூபா வரல, 9,500 ரூபாவுக்கு வருது. சில விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது ப்ராசஸரை தவிர. இதுக்கப்புறம் இந்த ஃபோனில் இன்னொரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதாவது உங்களுக்கே டெமோ காமிக்கிறேங்க பாருங்கள். ஃபோனை லாக் பண்ணுறேன், லாக் பண்ணதுக்கப்புறமா வரல வச்சதுமே ஃபோன் அன்லாக் ஆகலை, ஒரு சின்ன ஒரு மில்லி செகண்ட் டிலே வருது அன்லாக் ஆகுறதுக்கு. நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், அதாவது அது கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, ஒரு செகண்ட் டிலே வந்து அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஹீட்டிங் இஷ்யூ பெரிய அளவுக்கு இல்லை, அதாவது கன்னியாகுமரியை பொறுத்த மாதிரிலாம் டெம்பரேச்சர் வந்து 30க்கு கீழே தான் இருக்கும், மேக்ஸிமம் 30, அப்படி மிஞ்சி மிஞ்சி போனால் 32. அதனால ஹீட்டிங் இஷ்யூ பெரிய அளவுக்கு எனக்கு தெரியலை, அந்த விஷயம் அந்த இஷ்யூ இதில் இல்லை. ப்ராசஸர் மட்டும்தான் பெரிய லோடு கொடுக்க முடியாமல் இது இருக்கானா. ரேட்டு படி பார்க்கும்போது 10,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு தாராளம். இப்போது அதுக்கு மேலே போனீங்கன்னா, ஒரு 15,000 ரூபாய் பட்ஜெட்டில் போனீங்கன்னா நல்ல ஃபோன்லாம் வாங்கலாம். 10,000 ரூபாய்க்கு கீழே வரும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். அது வேறு பிராண்டை பொறுத்த மட்டும் நிறைய இடங்களில் நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகும், ஆனால் இதில் வந்து அந்த ப்ராசஸர் மட்டும்தான் அங்கே கொஞ்சம் இடிக்குது, மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குது. இதுக்கப்புறம் இது ஸ்கிரிப்டட் வீடியோ கிடையாது நண்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இப்படி தான் பேசணும் அப்படியெல்லாம் பேசுகிறது கிடையாது, அதாவது ஆர்கானிக்காக இருக்கும், எது இருக்கோ அப்படி தான் நான் சொல்கிறேன். இதில் வந்து சில விஷயங்கள் மிஸ் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன், கொஞ்சம் யோசிக்கலாம். ஸ்டோரேஜ் மிஸ் பண்ணியிருந்தால் அதை பற்றி நான் சொல்லிடுறேன். ஸ்டோரேஜ் வந்து இதில் உங்களுக்கு 64 GB கொடுத்துருக்காங்க, 1 TB வரைக்கும் நீங்கள் அடிஷ்னலாக தேவைப்பட்டால் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்க்ரீனோட ரிஃப்ரெஷ் ரேட் அதை பற்றி நான் சொல்ல மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன், ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 90 Hz இருக்கும். இவ்வளோதான், மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டேன், அது மெயினான விஷயங்கள் எல்லாமே இதில் கவர் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்கிரிப்டடாக நான் வந்து எழுதும்போது அது இருக்காது, ஒரு நாடகம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபோனில் வந்து இருக்கக்கூடிய விஷயம் என்ன பிரச்சனை இருக்குது அதை பற்றி தான் நம்ம வந்து பேசிக்கணும் ரிவ்யூவில். இப்போது நடிக்கிறதுக்கு வந்து முன்கூட்டி நான் இப்படி தான் நடிக்கணுங்கிறத எழுதி வச்சுட்டு நடிக்கிறது நான் கிடையாது. ஸோ நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன், இயற்கையான சூழலில் செயற்கையான லைட் இல்லாத ஒரு ரிவ்யூ நம்ம சேனலில் நான் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு இவ்வளோ நாள் நான் வந்து கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலான விஷயத்தை வந்து தான் அவங்களுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணும், எனக்கு வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபரை வந்து நான் ஏமாற்றக்கூடாது அந்த விஷயத்துக்காக நான் இன்றைக்கு வரைக்கும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்குறேன். இப்படி தான் பண்ணணும், இதுதான் ஒரு இயற்கையான ஒரு விஷயம், ஆர்கானிக்காக நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த கேமரா சாம்பிளெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன், வித் சாம்பிளோட காமிக்கும் போது இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரியும், எவ்வளோ எளிமையாக வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். இனி கேமரா சாம்பிள் பாருங்கள். கேமிங்க்கு வந்து பெரிய அளவுக்கு நல்லா இல்லை நண்பா, இதை உண்மையாக சொல்லிவிட்டுறேன், கேமிங்க்கு வந்து இது வந்து உகந்த ஃபோன் அல்ல, சின்ன சின்ன கேம்ஸ் வந்து விளையாடிக்கலாம் அது பிரச்சனை கிடையாது. நண்பா இனி கேமரா சாம்பிள் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது பேக் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட ஷாட்டு, இதை வந்து தேங்காய்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரியில், உங்கள் ஊர்லேயும் தேங்காய் தான் நினைக்கிறேன். இங்கே வந்து அதிகமாக இது வந்து விளையும், அவ்வளோதான், கேரளா பார்டரில் இருக்கிறனால அதிகமாக விளையும். இதை வந்து எங்கே போனாலும் நீங்கள் பார்க்கலாம், இதோட டெப்த்தை பார்த்து வச்சுக்கோங்க, டெப்த்துக்கு உங்களுக்கு தேவைன்னா தனியாக நான் காமிக்கிறேன், அங்கங்கே பார்த்து வச்சுக்கோங்க, எவ்வளோ டீட்டெயில்ஸ் ரெக்கார்ட் ஆகிருக்குங்கிறத பாருங்கள். உங்கள் திருப்திக்காக இன்னொரு சாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இதை சேஞ்ச் பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த புல்லட்டை பாருங்கள், 48 MP கரெக்டாக வேலை செஞ்சுருக்கு. இந்த பாராட்டு வந்து யாருக்கு போய் சேரும்னா, மோட்டோக்கு இல்லை, கூகுளுக்கு, கூகுளோட அல்காரிதம் கரெக்டாக வேலை செஞ்சுருக்கு. இவங்க எதுவும் பெருசாக இந்த கேமராவில் பண்ணலை, கூகுள் கரெக்டாக பண்ணதுனால தான் உங்களுக்கு அந்த ஹார்ட்வேர் கரெக்டாக ஒத்துழைச்சிருக்கு, அதனால தான் இந்த அவுட்புட் வந்திருக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது ஒரு 10,000 ரூபாய் பட்ஜெட்டில் ஃபோனில் எடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கல, 20,000 ரூபாய் பட்ஜெட்டில் எடுத்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. இதுக்கப்புறம் உங்கள் திருப்திக்காக இன்னொரு சாம்பிள் காமிக்கிறேன், இந்த ஃப்ளவரை பாருங்கள், இதோட பேர் எனக்கு மறந்து போச்சு, ஃப்ளவரை பார்க்கும்போது உங்களுக்கு பேர் தெரியும், இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இன்னொரு ஃப்ளவருக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன், இதோட பேரும் சத்தியமாக எனக்கு தெரியாது, இதை பாருங்கள். இதுக்கப்புறமா இது வந்து சூரியகாந்தி பூன்னு எனக்கு, சூரியகாந்தி மாதிரி தான் இருக்குது, இந்த ஃப்ளவரை பாருங்கள் எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும். 10,000 ரூபாய் பட்ஜெட் ஃபோன் மூலிமா எடுத்த ஃபோட்டோன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதோட டெப்த்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இதை பாருங்கள், ஜூம் பண்ணுறேன் நண்பா, பண்ணுறேன்,
டெப்த் சென்சிங் கேமரா அதுவும் கூட நல்லா ஒத்துழைச்சிருக்கு. அவுட்புட்டு வந்து நமக்கு பார்க்கும்போதே தெரியுது, சூப்பர் வேறு லெவல். இதுக்கப்புறமா பேக் கேமரா மூலிமா ஒரு நபரை எடுத்தால் இந்த மாதிரி வருங்கிறத சாம்பிள் காமிக்கிறேன். இந்த ஃபோட்டோ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஷாட். இந்த பட்ஜெட் ஃபோனுக்கு பரவாயில்ல, நல்லா தான் வந்திருக்கு. இது ஏன் சொல்கிறேன்னா, சமீபத்தில் பிராண்ட் பேர் நான் சொல்ல விரும்பல, ஒரு 18,000 ரூபா 18 something வந்துச்சு, 18,900 ஏதோ 999 ரூபா, 1 ரூபா தான் குறைவு 19,000த்துக்கு. அந்த ஃபோன் மூலிமா எடுக்கும்போது அந்த ஃபோனை விட இது பெட்டராக இருக்குது, அதை விட ஒரு 3x பெட்டராக இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போது இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம பார்க்கும்போது குறை இதில் வந்து சொல்ல முடியாது, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதே நான் உங்களுக்கு போர்ட்ரேட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன், சேஞ்ச் பண்ணுறேன் நண்பா, சேஞ்ச் பண்ணிட்டேன். இதை பாருங்கள், போர்ட்ரேட்டும் பரவாயில்ல. அந்த ஃபோனில் ரொம்ப மோசமாக வந்துச்சு, ஒரு கண்ட்ராவே இருந்துச்சு. நான் அதே நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க, பழைய வீடியோ பார்த்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் ஒரு மேக்ரோ சாம்பிள் நான் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது நார்மல் ஷாட்டு, நான் லென்ஸை சேஞ்ச் பண்ணுறேன், மேக்ரோவுக்கு சேஞ்ச் பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், இது வந்து மேக்ரோ, மேக்ரோ பரவாயில்ல, நல்லா வந்திருக்கு. பார்த்தவங்களுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும், நல்லா வந்திருக்கு, ஆனால் ப்ரோ லெவலுக்கு இல்லை, அவ்வளோதான் சுருக்கமாக சொல்ல போனால். இனி உங்களுக்கு லோ லைட்டில் எடுக்கப்பட்ட ஒரு ஷாட்டை நான் காமிக்கிறேன், நல்லா வந்திருக்கு. அதாவது 6:30 இருக்கும்னு நினைக்கிறேன், 6 கண்டிப்பாக உத்தேசம் எனக்கு கரெக்டாக தெரியல, 6:00 இருந்து 6:30 இருக்கும் அந்த ஷாட். இங்கே பாருங்கள், சன் செட் ஆகிற நேரம், பரவாயில்ல, நல்ல ஒரு அவுட்டு நமக்கு தந்திருக்கு. அதாவது எல்லா கிரெடிட்டும் கூகுளுக்கு தான். இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள் நான் காமிக்கிறேன், பாருங்கள். இனி உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது நார்மல் ஷாட் எந்த மாதிரி வந்திருக்கு, அதாவது 8 MP கேமரா எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்குங்கிறத பாருங்கள். இதை பார்த்து வச்சுக்கோங்க, நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன், அதாவது போர்ட்ரேட்டு சேஞ்ச் பண்ணுவேன், சேஞ்ச் பண்ண போகிறேன், சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், போர்ட்ரேட்டும் பரவாயில்ல, கொடுக்கக்கூடிய காசுக்கு ஒருத்தா பண்ணியிருக்காங்க, அது நம்ம ஃபோட்டோ சாம்பிளில் பார்க்கும்போது தெரியுது. 10,000 ரூபா பட்ஜெட்டுக்கு இதெல்லாம் ஓவர் தான் நண்பா. ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள் எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா 5:21 ஆகுது, சன் செட் ஆகிற நேரம். கேமரா குவாலிட்டியை பொறுத்த மட்டில் இந்த பட்ஜெட்டுக்கு சிறப்பாக இருக்குது, 10,000 ரூபா பட்ஜெட்டுக்கு எப்படி இருக்கணுமோ நல்லாயிருக்கு. பரவாயில்ல. இன்னொரு விஷயம், இதே டைமில் பார்த்தீங்கன்னா M52 கேமரா டெஸ்டிங்கும் போயிட்டுருக்கு, ரெண்டுமே ரெண்டு ஃபோனை வச்சு தான் டெஸ்டிங் போயிட்டுருக்கு. இதோட ஃபுல் ரிவ்யூவும் சீக்கிரமாக உங்களுக்கு வரும், வெயிட் பண்ணிக்கோங்க. இனி பேக் கேமரா வீடியோ சாம்பிள் காமிக்கிறேன், லோ லைட்டில் எடுத்தது. அதாவது டைம் பார்த்தீங்கன்னா 5:20 to 5:40 இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கேரளா ஃபுல்லாக வெள்ளப்போக்கம், இங்கே வந்து ஓயாத மழை, விடாத மழை, மேகமெல்லாம் மூடிட்டுருக்கும். 5:20 உங்களுக்கு ரொம்ப இருட்டிகிட்டு இருக்கும், அந்த டைம் எடுத்த வீடியோ சாம்பிள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. பரவாயில்ல, நல்லா வந்திருக்கு, திருப்திகரமாக இருக்குது. டிடிஜி டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க, எக்ஸெப்ட் ப்ராசஸர், ப்ராசஸரை தவிர மீது எல்லா விஷயத்துக்கும் டிடிஜி டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறேன், நல்லா தான் இருக்குது. என்னை பொறுத்த மட்டும் இந்த ஃபோன் தாராளமாக நீங்கள் வாங்கலாம் நண்பா, எந்த எக்ஸப்ஷனும் கிடையாது ப்ராசஸரை தவிர. இது தேவைப்பட்டால் இதோட பைலிங் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஜெனியூன் செல்லரை பார்த்து தான் நான் உங்களுக்கு லிங்க் கொடுப்பேன், ஜெனியூன் செல்லர்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. எப்போவுமே வாங்கும்போது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ரிவ்யூவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா, உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. என்றைக்குமே ஆர்கானிக்காக தான் பண்ணிகிட்ருக்குறேன், கீப் சப்போர்ட்டிங், சந்திக்கலாம்.